கோவில்பட்டியில் மதிமுக வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சௌபாக்கியா மஹாலில் மதிமுக வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமை வகித்தார். மாவட்ட துணை செயலாளர்கள் பவுன் மாரியப்பன், தாயகம் செல்வராஜ், குருசுவாமி கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் அணிகளின் நிர்வாகிகள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். கூட்டத்தில் தூத்துக்குடி, விளாத்துக்குளம், கோவில்பட்டி ஆகிய மூன்று தொகுதிகளிலும் உள்ள வாக்குச்சாவடிகளில் 5 பேர் கொண்ட வாக்குச்சாவடி முகவரிகள் அமைப்பது, நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி முகவரிகளுக்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மூலமாக வழங்கி மற்ற மாவட்டங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தது போல தற்போது சிறப்பாக செயல்பட்டு பொதுச் செயலாளர் பாராட்டு பெறும் வகையில் செயல்படுவது, தேர்தல் பணிகளை தொடங்குவது குறித்து தீர்மானம் செய்யப்பட்டது. கூட்டத்தில் மதிமுக நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்மேற்கு பருவமழை இந்தியா பகுதியில் இருந்து விலகி வடகிழக்கு பருவமழை தமிழகம் மற்றும் கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் துவங்க உள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சூழ்ச்சி காரணமாக வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், ஏனைய தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸையும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸையும் ஒட்டி பதிவாகக்கூடும். நெல்லை, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஸ்ரீ கோல்டன் சிட்டி அண்ட் ஆதாஸ் அவென்யூ, திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, காரணம்பேட்டை பருவாய் சாலை, திருப்பூர் மாவட்டம். செல் 9360653293. லக்ஷ்மி ஆடியோஸ், மக்கள் நம்பிக்கை பெற்ற லக்ஷ்மி ஆடியோஸ், திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அரசு மருத்துவமனை எதிரில் பல்லடம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம், பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.